கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ வந்த விம்பிள்டன் மென்ஸ் டைட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விம்பிள்டன் ஆண்கள் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விம்பிள்டனை பொறுத்த வரைக்கும் நேற்று பெண்கள் பிரிவில் வின் பண்ணது பார்போரா ரெஜிகோவா அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், அவங்க வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்கள் பிரிவில் வந்து கார்லோஸ் அல்காரஸ் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்தது ஹூ வன் த யூரோ 2024 ஃபுட்பால் டோர்னமெண்ட், யூரோ 2024 கால்பந்து போட்டியில் வென்ற அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த யூரோ 2024 பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸ்பெயின் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸ்பெயின் தான் இந்த டைம் வின் பண்ணியிருக்காங்க. போன டைம் வின் பண்ணது தான் இத்தாலி. சரியா, இந்த டைம் வந்து ஸ்பெயின் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள், நேபாளத்தின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் ஒரு அரசியல் குழப்பம் அப்படிங்கிறது நேபாளில் நடந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா, அந்த புஷ்மத் கமல் தாகல் அப்படிங்கிறவர் இருந்தார். இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கே பி ஷர்மா ஓலி அப்படிங்கிற இவர் தான் வந்து வந்திருக்காங்க. நேபாளுடைய புதிய பிரதமர் அப்படின்னா கே பி ஷர்மா ஓலி. சரிங்களா, அடுத்தது, ஹூ வந்த கோப்பா அமெரிக்கா 2024 ஃபுட்பால் டோர்னமெண்ட், கோப்பா அமெரிக்கா 2024 கால்பந்து போட்டியை வென்ற அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போன டைம் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னா, அர்ஜென்டினா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைமும் மெஸ்ஸி இருக்கக்கூடிய இந்த அர்ஜென்டினா அணி தான் வந்து இந்த டைமும் வின் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ லாஸ்டா, சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எக்ஸ்டென்ஷன் வாஸ் இனாகிரேட்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த திட்டம் முதன் முதல்ல நமக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது மதுரையில் வந்திருக்கும். ஓகேவா, இப்போ அதனுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது எங்கே வந்திருக்குன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சி நாளான இன்னைக்கு இந்த ஒரு திட்டத்தின் விரிவாக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகேங்களா, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஊரக பகுதிகளுக்கும் இந்த திட்டம் அப்படிங்கிறது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. சரியா, சோ அதுதான் இந்த க்வெஸ்சன்ல. ஓகே, சோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைவ் க்வெஸ்சன் பார்த்திருக்கோம். நாளைக்கு ஃபைவ் க்வெஸ்சன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.